விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணை பலாத்காரம் செய்த போதை ஆசாமி கைது செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தனின் மகள் மாற்றுத்திறனாளி இவரது வீட்டில் கழிவறை இல்லாததால் அருகில் உள்ள ஆளில்லாத மறைவிடத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மது போதையில் வந்த அன்புராஜ் என்பவர் மாற்றுத்திறனாளி பெண்ணை பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதையறிந்த அப்பெண்ணின் பெற்றோர் காணை போலீசாரிடம் புகார் கொடுத்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் போதையில் சுற்றித் திரிந்த அன்புராஜை கைது செய்தனர் அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாற்றுத்திறனாளி பெண் பலவந்தமாக பலாத்காரம் செய்யப்பட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அப்பெண் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதி அன்புராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் உள்ளனர்